பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம். வாழ்வுதரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரும் புது தெம்பை பெறுவார்கள், மகிழ்ச்சியை பெறுவார்கள், நலம் பெறுவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் 28 ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்கு பகுதிகளை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 7:7-11 வரையுள்ள திருவசனங்கள், அந்த பகுதியை பற்றி முதலில் சிந்திப்போம். சாலமோனின் ஞானம் புத்தகம் 7 ஞானத்தை மதித்தல் பற்றிய அழகான செய்திகளை நம் கண் முன்பாக படம் பிடித்து வைக்கிறது. ஞானத்தின் மேன்மை, ஞானத்தின் வல்லமை, ஞானமுள்ள மனிதன் எப்படி ஒரு இனிய வாழ்வு வாழ்வான், ஆசீர்வாதம் மிகுந்த வாழ்வு வாழ்வான் என்பதை பற்றிய செய்தி அழகாய் குறிக்கிறது. அது முதல் வசனமே ஒரு அழகான வசனம். ஒரு சினிமாவில் வந்து ஓப்பனிங் சீன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் அந்த நான் ஞானத்திற்காக மன்றாடினேன், அது எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த செய்தி எதை குறித்து காட்டுகிறது என்றால், சாலமோன் ராஜா ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டதை குறிப்பிட்டு காட்டுகிறது. தொழுகுமேடு என்கின்ற இடம் அவருடைய வாழ்க்கையில் வந்து மிக மிக முக்கியமான இடம். அங்கே வந்து அவர் ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்தியிருக்கின்றார், ஆண்டவருடைய அன்பை சுவைத்திருக்கின்றார். அங்கே தான் கடவுளே அவர்கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வர வேண்டும் என்று. அவர் என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம், கடவுள் கட்டாயமாக கொடுத்திருப்பார். ஆனால் அவர் கேட்கின்றார், நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தரிடும். இந்த நூல் எழுதப்பட்ட வரலாற்று பின்னணியும் நமக்கு மிகச்சிறந்த பாடமாக இருக்கின்றது. இந்த நூலானது பாலஸ்தீனத்திற்கு புறம்பே வாழ்ந்த யூத மக்களுக்காக எழுதப்பட்டது. என்ன காரணம், கிரேக்க வழிமுறைகளையும் சமய முறைகளையும் பின்பற்றி ஆண்டவிடமிருந்து விலகி போகின்ற சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சி அங்கே இருந்தது. அப்பதான் வந்து நீங்க வந்து அறிவிலிகளாக இருக்க வேண்டாம், ஞானத்தோடு இருங்க. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையோ கவர்ச்சியோ ஈர்ப்போ செல்வமோ செழிப்போ உங்களுக்கு வந்து உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது, அது வந்து ஞானம் கிடையாது. உண்மையான ஞானம் என்ன என்பதை விளக்குவதற்காக தான் இந்த அருமையான பகுதி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சாலமோன் கேட்டது கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடவுளே பதில் சொல்றாரு சாலமோனுக்கு, நீ நீடிய ஆயுளை கேட்கவில்லை, திரளான செல்வத்தை கேட்கவில்லை, உன் எதிரிகளின் உயிரை கேட்கவில்லை, இவற்றையெல்லாம் கேட்காமல் சரியாக ஞானத்தை கேட்டிருக்கிறாயே என்று சொல்லிவிட்டு உனக்கு ஞானத்தை கொடுப்பேன், இதை தவிர நீ கேட்காத பல்வேறு வளங்களை எல்லாம் நான் சேர்த்து கொடுப்பேன் என்று சொல்லியிருக்க. அது இந்த 11 அதை குறிப்பிட்டு சொல்லுது, ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. ஞானத்தை தேடணும்னா எல்லாம் கிடைக்கும். அதான் வந்து இன்னொரு அழகான வசனம், 8 பாருங்க, ரொம்ப அழகான வசனம். செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன், பெரும் செல்வம் இந்த ஞானத்தோடு ஒப்பிடும் பொழுது ஒன்றுமில்லை, இட்ஸ் நத்திங் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ரபிணிக்களுடைய இலக்கியங்கள் ஒரு அழகான ஒரு சின்ன செய்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, நல்ல மனசுக்கு இதமாகவும் அமையுது. வந்து ஹர்தபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரர், கிரேக்க பணக்காரர் இருக்கிறாரு. அவர் மெசூசா அப்படின்னு சொல்லிட்டு விலையுயர்ந்த ஒரு கல்லை வந்து ராபி சிமோன் என்கின்ற ஒரு யூத ராபிக்கு பரிசாக அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்த பொழுது அவர் குறிப்பு கொடுக்கிறார், நான் என்னிடம் இருக்கிற விலையுயர்ந்த ஒன்றை நான் அனுப்பி வைக்கிறேன், உங்களிடம் உள்ள விலையுயர்ந்த ஒன்றை எனக்கு பதிலுக்கு அனுப்புவீர்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு ஒரு குறிப்பு அனுப்புகிறார். அப்போ அந்த ராபிய யூதா வந்து பதில் சொல்கிறாரு, நான் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தேன், ஞானத்தை உனக்கு கொடுத்தேன், நீ விலையுயர்ந்த மாணிக்கைகளை கொடுத்தாய், நான் இருக்கும்போது என்னை பாதுகாக்கும் நீ கொடுத்தது, நான் உனக்கு கொடுத்தது உன்னை இறந்த பின்னும் உன்னை காப்பாற்றும், மறுவாழ்வுக்கு உன்னை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் கொடுக்குறார். அதுவும் நீதிமொழிகள் ஆகமத்தில் கூட ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப அழகான வசனம், 6:22 வசனத்தில், ஞானம் நீ நடக்கும்போது உனக்கு வழிகாட்டும், நீ படுத்திருக்கும் போது உனக்கு காவல் செய்யும், நீ விழித்திருக்கும் போது உன்னோடு பேசும். இந்த காலகட்டத்தில் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கன்சியூமரிஸ்டிக் வேர்ல்டு இல்லைங்களா, எதுவுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நடக்கணும், எல்லாமே வந்து ஈவன் ஜெபன் கூட நம்ம மக்கள் கூட வந்து ஜெபம் செஞ்சால் உடனே வந்து எல்லாமே நடக்கணும், அடுத்த செகண்டே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே நமக்கு தேவையெல்லாம் கிடைக்கணும். ஆனால் இது இறை ஞானம்ன்றது வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இல்லைங்களா. கடவுளை
நான் உண்மையிலேயே வந்து அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர் அவர் என்ன என்று நினைக்கிறாரோ அதன் அடிப்படையில் வாழ்கின்ற பொழுது கடவுள் எனக்கு அருள்கின்ற ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். நம்ம பார்வையில் புரிதல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பது தான் வந்து இந்த ஞானம். மனம் எதை வேண்டுமானாலும் பார்க்கும், ஆசைப்படும், அடைய நினைக்கும், பெற்றுக்கொள்ள ஆசைப்படும். ஆனால் அதுவல்ல, எது வந்து அவசியமானது தேவையானது என்பதை ஞானம்தான் நமக்கு கற்றுத்தரும். கற்று பாருங்க, இந்த நூலின் ஆசிரியர் அழகாக பட்டியலிடுகின்ற செங்கோல், அரியணை, அதே போலவே விலையுயர்ந்த மாணிக்கக்கல், பொன், அடுத்து வந்தா வெள்ளி, அதே போலவே வந்து உடல் நலம், அழகு, இவைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது இன்னொரு சின்ன ஒரு ராபிக்களுடைய இதுல ஒரு சின்ன ஒரு தொகுப்பு இருக்கு. ஹலாப்தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராபினுடைய மகன் வந்து அரசர்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அரசர் வந்து அரசர் ஒரு நாள் நம்ம பர்த்டே அன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறார். அரசர் மேல ஒரு சில பொன் வேண்டும், பொருள் வேண்டும், பதவி வேண்டும், இது வந்து அதிகார உயர்வு வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ உன்னை பார்த்து உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ சொன்னா என் அரசு இளவரசியின் கரத்தை நான் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, இளவரசின் கரத்தை நான் பெற்றேன், இவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கிரேக்க கலாச்சாரத்தின் தாக்கத்துல இஸ்ரேல் மக்கள் வழி தவறக்கூடிய ஒரு ஆபத்தும் ஒரு தவிப்பும் இருந்தது. அந்த கிரேக்க கலாச்சாரம் காட்டிய இந்த சோஃபியாவை உயர்வுபடுத்தி அதைத்தான் மிகைப்படுத்தி அதை இது பண்ணாங்க. அதுதான் வந்து மேலானதுனாங்க. ஆனா யூத இலக்கியங்கள் இந்த குறிப்பா பழைய ஏற்பாடு அழகா சொன்னது, ஞானம் கடவுளிடந்தும் வருகிறது, ஞானத்தின் ஊற்று கடவுள் தான், கடவுளை பற்றிய அறிவு தான் உண்மையான ஞானம், அந்த ஞானம் தெய்வ பயத்தினால் வருகிறது, அதை பற்றி வாழும் பொழுது அனைத்தும் வருகிறது. ஞானம் உள்ளவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறான், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான், சரியான முடிவுகளை எடுக்கிறான். வழக்கமா ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா என்ன கேட்கிறாங்க, பாருங்க பொண்ணு அழகா இருக்குதா, எத்தனை பவுன் போட்டாங்க, அப்புறம் நிறையா வெள்ளி பாத்திரம்லாம் கொடுத்தாங்க. இதில் பாருங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பொன் வந்து சிறிதளவு மணல் மாதிரியாம் ஞானத்தில் முன்னாடி, வெள்ளி வந்து களிமண் மாதிரியாம். ஆண்டவருக்கு அஞ்சி திருச்சட்டத்தின்படி வாழ வேண்டும். அது இருந்தது அப்படின்னா நீங்கள் தேடுகின்ற விரும்புகின்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார் என்கின்ற செய்தி தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதே செய்தி தான் இன்றும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க்கு நற்செய்தி 10:17-30 வரையுள்ள இறை வசனங்களாக அமைந்துள்ளது. இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வந்தர், அதுதான் வந்து விவிலியம் தருகிற தலைப்பு. அந்த செல்வந்தரை பற்றி ஒரு அழகான செய்தி. அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதலாவது செல்வந்தனுடைய குணநலன்கள், அவனுடைய ஆர்வம், ஆண்டவரை தேடிய விதம், ஆண்டவரிடமிருந்து கேள்வி கேட்டு விடை பெற்றுக்கொள்ள தவித்த மனநிலை, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் எங்கே ஃபெயில் ஆனார், எங்கே தவறினார் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன நிகழ்ச்சி நம்ம பார்ப்போம். ஏராளமான நல்ல காரியங்கள் இந்த இளைஞரிடம் இருக்கின்றது. நற்றீதில் நாம் வாசிக்கிறோம், ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, ஓடி வந்து முழந்தால் படியிட்டு. அந்த இளைஞனை பாருங்கள், எல்லாரும் இருக்கிறாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அதை பற்றிலாம் கவலையே படலை. ஏன்னால் அவருடைய மனம் முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தது, ஒரு ஏக்கத்தில் இருந்தது. நிலைவாழ்வை இந்த நண்பர் நம்புகிறார், அந்த நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு இருக்கின்றார். அதற்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறதை அறிந்து ஆண்டவரிடம் வருகின்றார். ஒரு சிலர் வந்து ஆண்டவர் இயேசுகிட்ட வந்து அவங்க பெரிய அறிவாளி அப்படின்றத ப்ரூவ் பண்றது கேள்வி கேட்கிறாங்க இல்லைங்களா. இன்னும் ஒரு சில ஆளு வந்து கொஞ்சம் உள்குத்து குத்துன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஊர்ல, இவரை வந்து இயேசு எப்படி மாட்டி விடுறது, சிக்கல்ல வந்து உள்ள கொண்டு சிக்க வைக்கிறது. இன்னும் ஒரு சில ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம், எனக்கு வந்து கொஞ்சம் இப்படி சுகம் இல்லை, இல்லை என் சொந்தக்காரங்களுக்கு சுகம் இல்லை பாத்தீங்கன்னா, பல வகையான ஆளுங்க வந்து இயேசு வந்து கேள்வி கேட்கிறாங்க. இந்த நற்செய்தியிலே வந்து ஒரே ஒரு ஆளு, எனக்கு நிலைவாழ்வே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு நான் என்னப்பா செய்யணும், நிலைவாழ்கின்ற ஒரே ஆளு. ஆனால் அதில் பாருங்க, மார்க் வந்து அவருக்கு பேர் சொல்றதில்லை, பேர் சொல்லலை. அது வந்து மார்க்கினுடைய டெக்னிக்கு. இந்த செல்வந்தன் வந்து யாரும் இல்லை, நீயா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், அவங்களா இருக்கலாம், ஒவ்வொருவருடைய கதை. இயேசு பின்பற்றப்பட்ட ஒவ்வொருடைய மனநிலையை பற்றி படம் பிடிக்கிற ஒட்டுமொத்த உருவம் தான் இந்த பணக்காரன். வந்த உடனே அவர் வந்து வழக்கமாக நம்ம கேட்கும் போது யார்ட்டையாவது ஏதாவது சாதிக்கும் போது என்ன சொல்றோம், நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல எண்ணத்தோடு தான், நல்ல போதகரே அப்படின்றாரு. ஆண்டவர் வந்து
நீ வந்து அதை வந்து கரெக்ட் பண்றார் ஒரு விதத்துல. எல்லா நன்மைத்தனமும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தே வருகிறது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. நம்ம யாருனா நல்லவங்கன்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு கடவுளுடைய விருப்ப பிரகாரம் நாம் நடக்கிறோமோ என்பதில் தான் நம்முடைய நன்மையை அடங்கியிருக்கிறது என்பதை அவருக்கு உணர்த்துவதற்காக நீ வந்து ஆண்டவர் வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு அவர் வந்து அவர் பதில் சொல்றது. ஒரு ராபி வந்து அவர் விளக்கம் சொல்றாரு, யூத ராபிகளுக்கு 100க்கும் மேற்பட்ட டைட்டில்ஸ் இருக்குதுங்களா, 100க்கும் மேற்பட்ட டைட்டில்ஸ்லாம் அவங்களை கூப்பிடலாமா, ஆனா ரொம்ப ரொம்ப குறைவான ராபிக்கள் மட்டும்தான் நல்லவரேன்னு பேர் வாங்கியிருக்காங்களாம். ஒன்று நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றால் திருச்சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சட்டத்தை நினைவுபடுத்துகின்றார். அப்பதான் நீ வந்து கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட. ஒரு பக்கம் இதெல்லாம் செய்யக்கூடாது, இன்னொரு பக்கம் இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று திருச்சட்டம் ஒரு மனிதன் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டுமோ அதை அவனுக்கு நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் அவன் கட்டளைகளை எல்லாம் நான் இளமை முதலே கடைபிடித்து வருகிறேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவனிடம் இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் எதிர்பார்க்கிறார். அவன் சொன்னது என்ன, நான் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யல. பாரம்பரியம் ஒன்று இருக்கிறது, ஆனால் நீ வித்தியாசப்பட வேண்டும் என்றால், கடவுளுக்கு உகந்த மனிதனாக நீ இருக்க வேண்டும் என்றால், அப்போ இன்னும் சற்று வித்தியாசமாக இன்னும் உயர்வாக நீ என்ன வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்துவதாக நான் பார்க்கிறேன். பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை விட இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை அப்படின்னு சொன்னா போதாது, என்னுடைய சீடராக இருக்க முடியாது. என்னுடைய சீடராக இருக்கணும்னாக்கா நீ பாசிட்டிவா ஏதாவது நல்லது செய்து கொண்டே இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் வந்து அவனை உற்று பார்த்து அன்பு செய்கிறார் என்ற அழகான பகுதி. அன்பு செய்யும் போது அதிகமாக கேட்கிறார். அப்பதான் இந்த ஆண்டவருடைய அழைப்பு அவனுக்கு விடுக்கப்படுகிறது. நீ போ, உள்ளதெல்லாம் விற்றுவிடு, ஏழைகளுக்கு கொடு, பின்பு வா, பிறகு என்னை பின் செல் என்ற அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பு செய்கின்ற ஆண்டவர் அவனை உற்று பார்த்து அவனை அவனோடு நெருக்கமாக உறவு கொள்ள நினைக்கின்ற ஆண்டவர் இப்படி ஒரு அழைப்பை அவனுக்கு விடுப்பது. சாமி அவனை உற்று பார்க்கறது, அன்போட அன்பொழுக உற்று பார்க்க, இந்த அந்த வார்த்தை தமிழ் மொழிபெயர்ப்பு கூட ரொம்ப அழகான வார்த்தை, அன்பொழுக உற்று பார்க்கிறது. அது ரொம்ப அழகான செய்தி. அதில் வந்து அது சொல்லிட்டு ஆனாலும் சாமி வந்து அவருடைய கருத்தில் மாற்றுக்கிறது சொல்றது இல்லை. 4 இம்பரேட்டிவ்ஸ், 4 கட்டளை வாக்கியங்கள் கொடுக்கிறாரு. கோ, செல், கிவ், ஃபாலோ, 4 கட்டளை வாக்கியங்கள் கொடுக்கிறாரு. இது எல்லாமே வந்து கலிலேய கடற்கரையில் ராயப்புறம் வந்து என்னை பின்பற்றி வான்னு சொன்ன மாதிரி, சுங்குத்தூர்ல இந்த மத்தவியை பார்த்து என்னை பின் செல்னு சொன்ன மாதிரி, வந்து எதுக்காக, எதுக்காக 3 காரணத்துக்கு. ஒன்று வந்து நீ வந்து என்னை சீடுதான், என்னை பின்பற்று சீடுதான் மாறுவீங்க. ரெண்டாவது விண்ணகத்தில் செல்வந்தராக இருப்பீங்க, மண்ணகத்தில் செல்வந்தராக இருக்கிறீங்க, விண்ணகத்தில் செல்வந்தராக இருப்பீங்க. மூணாவது இன்னும் ஒன்று குறைவா இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த குறைவை நான் போக்குறேன். சட்டத்தை தாண்டிய செயல்களை தாண்டிய ஒரு நன்மைத்தனம் எங்கிருந்து வருது, ஏழைகள் மேல் கொண்டிருக்கிற பாசத்திலும் சமூக அக்கறையும் கொண்டு வாழும்பொழுதுதான் அந்த ஒரு நிறைவு வருகிறது. இந்த இளைஞனை போன்று நான் கடவுளுக்கு வந்த விதத்துல தான் நான் இருந்திருக்கிறேன். அந்த சட்ட திட்டங்களை நான் செஞ்சிருக்கிறேன், கரெக்டா கடைபிடிச்சிருக்கிறேன். ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போறேன், பூசை காசு வந்து கொடுக்குறேன், நான் உடனே எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன், ஃபாதர் ஏதாவது வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா உடனே செஞ்சிடுறேன். பட் அதை தாண்டி நான் என்ன செஞ்சிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் இயேசு வந்து எப்பவுமே வந்து அவர் ஈ எக்ஸ்பெக்ட் சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்ற மாதிரி, சம்திங் எக்ஸ்ட்ரா, இதையும் தாண்டி நீ என்ன செஞ்சிருக்கிற. ஆண்டவரே வந்து அன்பொழுக அவரை நேசிக்கின்றார், பாசம் காட்டுகின்றார். அப்போ கூட வந்து நிலைவாழ்வு உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முக்கியமான செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காட்டுகின்றார். நான் வந்து கோயிலுக்கு போகிறேன், பக்தியாக இருக்கிறேன், நான் திருடுறதில்ல, ஏமாத்துறதில்ல, பொய் சொல்கிறதில்ல, விபச்சாரம் செய்கிறதில்ல, யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்கிறதில்ல, அதனால வந்து எனக்கு நிலைவாழ்வு சொந்தமாகும் அப்படின்னு நினைக்கிற நமக்கு வந்து ஆண்டவர் இந்த சவுக்கடியை தருகின்றார். மினிமத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு எனக்கு நிலைவாழ்வு உண்டு அப்படின்னு நம்ம நான் வந்து அதை நடக்காது அப்படிங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவர் இன்றைக்கு உற்று பார்க்கிறார், அன்பு செய்கிறார். மாதா தொலைக்காட்சியை காண்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளையும் உற்று பார்க்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு எல்லாருக்கும் சொல்லுகிறார், உனக்கு இன்னும் ஒன்று குறைவாயிருக்கிறது. அது எது இன்னும் குறைவாயிருக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களையே வந்து கேட்டு பார்க்க வேண்டும். நல்லா தான் இருக்கிறோம், நான் கொஞ்சம் கோபம் அதிகமாக படுறேன், நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எந்த கட்டளையும் நான் மேறுறதில்லை. இப்படி
ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அன்போடு உற்று பார்க்கிறார். ஆனால் இவனுடைய பதில் என்ன? இவன் வந்து 5வது நற்செய்தியாளர் ஆயிருக்கலாம், அல்லது 13வது அப்போஸ்தலர் ஆயிருக்கலாம். இது எல்லாவற்றையும் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு, உன்னதமான அந்யோன்யமான ஒரு உறவை உதறி தள்ளிவிட்டு அவன் போகிறான்னாக்க, அவனுக்கு நற்செயல் சொல்லியிருக்கு, அவனிடம் செல்வம் அதிகமாக இருந்தது, அதன் மீது பற்று அதிகமாக இருந்தது. சின்ன செய்தி ஒன்று, அந்த கிரேக்க வார்த்தையில் ஒரு நல்ல அழகான செய்தி இருக்குது. இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து முகம் வாடி வருத்தத்தோடுன்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க. அந்த கிரேக்க மூலச்சில் வந்து ஸ்டைக்னாசைன் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கு வந்து இந்த முகம் வாட்டம் ஒரு இது, அந்த முகவாட்டம் எதனால அதிர்ச்சி அடைஞ்சு அப்படின்னு ஒரு அந்த அதிர்ச்சி அடைந்து அதையும் சொல்லலாம். வந்து இதே 17வது வசனத்துல இந்த நற்செய்தி ஆரம்பிக்கக்குள்ள ஓடி வந்து முழந்தால் படியிட்டு நல்ல போதகரே என்று சொல்லி டோட்டல் அண்ட் பர்ஃபெக்ட் கான்ஃபிடென்ஸ். இந்த 22வது வசனத்துல டோட்டல் அண்ட் பர்ஃபெக்ட் வித்ட்ராயல். அவ்வளோ இதான் வந்தவர் அப்படியே பேக் அடிக்கிறார். இயேசுவினுடைய அழைப்பு என்பது தாந்தோணித்தனமாய் வாழ்கிற வந்து வரல, ஏதோ ஒன்று 10வது 11வது அத்தோடு 4வது 3வது வாழ்கிற வாழ்க்கை இல்லை, சவால் மிகுந்த வாழ்க்கை. இயேசுக்காய் விட்டு கொடுக்க பகிர்ந்து கொடுக்க அந்த ஒரு அழைப்பு வந்து அதுதான் வந்து என்னை பின்செல். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சிலுவை வந்து முன்னாடி போயிட்டு இருக்கிறேன், என்னை பின்செல்னு சொல்றார். எல்லா நிலைகளிலும் செல்வமானது இறைவனுக்கும் இறையாட்சிக்கும் இடையே பெரிய தடைக்கல்லாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்த கட்டாயம் நம்ம வந்து நிறைய யோசிக்க வேண்டும், ஞானத்தோடு தீர்மானம் எடுக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இந்த மார்க் எழுதி நச்சதி 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஒரு ஆண்டவர் வந்து விதைப்பன் ஓமையை பற்றி சொல்றாரு. முன்புதரின் இடையே விழுந்த விதை வளர்கிறது, வளர்ந்து முன்புதர்களினால் நெருக்கப்படுகிறது. அதுக்கு வந்து சாமி விளக்கம் சொல்லக்குள்ள சொல்றாரு, உலகத்தின் மாயை கவர்ச்சி செல்வம் அவர்களை நசுக்கி விடுகிறது. பவுல் தன்னுடைய போதனையில பலமுறை பொருளாசை என்கிற சிலை வழிபாடுன்னே சொல்றார். பொருளாசை வந்து ஒரு சிலை வழிபாடு. கொலோசியர் 3:5 சரி, எஃபேசியர் 5:5 சரி, அதே போல 1 தீமோத்தேயு 6:10 சொல்றார், மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவல், எல்லா கெட்டதுக்குமே காரணம் வந்து பணமாக போகிறது என்று சொல்கிறார். சின்சியர் சீக்கிரா இருக்கிறாரு, கடைசியில பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படி ஷாலோ சீக்கிரா மாறுறாரு. அப்புறம் பார்த்தா சாரோஃபுல் சீக்கர், கடைசியில மன வருத்தத்தோடு போறார். சாரோஃபுல் ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார், பிள்ளைகளே செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம், அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்லுகின்றார். எருசலேம் நகரில் இருக்கின்ற ஒரு வாயிலினுடைய பெயர் வந்து ஊசியின் காது. அப்படின்னா வந்து வழக்கமாக வந்து பெரிய வாகனங்கள்லாம் அப்படியே நேராக உள்ளே போவாங்க, அதுக்கு வந்து ஒரு பெரிய வாயில் இருக்கும். இந்த வாயிலில் வந்து வாகனத்திலேயோ ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ யாரும் போக முடியாது. ஒரு ஆள் நடந்து தான் போக முடியும், குறுகலான வழியாக இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து ஊசியின் காது. பணத்தந்தோணியாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், துறவு வாழ்க்கைக்கு வித்திட்டவர் அவர். அவர் வந்து இந்த பகுதியை கேட்டுத்தான் அவர் உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வனாந்தரத்துக்கு போனார், துறவு வாழ்க்கையை தொடங்கியது. பின்னாளில் பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு தன்னுடைய செல்வம் எதுவுமே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிவிட்டு அவர் எப்படி ஆண்டவரை முழுமையாக பின்பற்றினார். புனித இஞ்ஞாசியாரை பற்றி சொல்லும்போது அடிக்கடி பிரான்சிஸ் சவேரியாரிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன், சொல்லி சொல்லி தான் அவரை மனம் மாற்றினார். இது போல திருச்சபையின் வரலாற்றில் கூட எத்தனையோ புனிதர்கள் எல்லாம் ஆண்டவரை முழுமனத்தோடு, இந்த இளைஞனை போல அல்லாமல் முழுமனத்தோடு உள்ளதெல்லாவற்றையும் அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு பின்பற்றுவதையும் நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். பின் யார்தான் மீட்பு பெற முடியும்? தங்களுக்குள்ளேயே பேசிக் கொள்ளுகின்றார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும். மீட்பு இறைவன் கொடுக்கின்ற கொடை. கொடை நான் ஞானத்தோடு திருச்சட்டத்தின்படி இறைவனுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனுடைய விருப்பப்படி நான் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு மீட்பை கொடையாக கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த 2வது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12-13 வரையுள்ள இறைவசனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி இந்த பகுதி எடுத்துரைப்பதை நாம் சற்று சிந்திப்போம். இதில் வந்து இறை வார்த்தையை பற்றி ஆசிரியர் சொல்லும் பொழுது அழகான 3 செய்திகளை சொல்றார். அது 1வது வசனத்தில் 12வது வசனத்தில் 3 செய்திகளை சொல்றாரு. முதலாவது இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஓகே. 2வது வந்து ஆற்றல் மிகுந்தது. 3வது இருபக்கமும்
வெட்டக்கூடிய கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது. மூன்று அழகான செய்தி சொல்றாங்க. இறை வார்த்தை ஆற்றல் மிகுந்தது, ஒளி உண்டாக அப்படின்னு இந்த நிகழ்வு நம்ம இந்த தொடர் நம்ம ஆரம்பித்தோம். ஆண்டுடைய வார்த்தை ஒளி உண்டாக என்று சொன்னார், உண்டானது. இறையாதே சும்மா இரு என்று சொன்னார், கடல்ல அமைதியானது. அதுதான் இறைவார்த்தனுடைய வல்லமை. இறைவனுடைய வார்த்தை பெர்ஃபார்மேட்டிவ் பவர் இருக்குது, பவர் இருக்குது. அதுதான் நம்ம இறை வார்த்தை எல்லா இடங்களிலும், அது படைப்பாக இருக்கட்டும் அல்லது மீட்பாக இருக்கட்டும், இறைவனுடைய வார்த்தை வல்லமையுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய வரலாற்று பின்னணியையும் இதைதான் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. எப்படியெல்லாம் இறைவன் இஸ்ரவேல் மக்களோடு செயல்பட்டு கொண்டிருந்தார் என்பதை இந்த மக்களுக்கு நினைவுபடுத்தி, அதே வார்த்தை இறைவன் உங்களோடும் இருக்கின்றார், உங்களையும் வழிநடத்துகின்றார், உங்கள் வாழ்விலும் வல்ல செயல்களை செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை இந்த நூலின் ஆசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தை வந்து உயிர் உள்ளது, உயிர் உள்ளது. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. மனிதனுக்கு வந்து தன் வார்த்தையை சொல்லி உயிர் கொடுக்கிறாரு, உயிர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் இயேசு வந்து பார்த்தீங்கன்னா நற்செய்தியில் பல இடங்களில் வாசிக்கிறோம், இறந்தவன் வந்து தன் வார்த்தையை சொல்லி எழுப்புறார், மீண்டுமா எழுப்புறார், உயிர் கொடுக்கிறார். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை வந்து செத்தவனுக்கு உயிர், லிட்ரலாக வந்து உயிர் கொடுக்குது. அதே சமயத்தில் செத்து போய் இருக்கனுடைய வாழ்க்கையிலும் உயிர் கொடுக்கிறது. அதனால தான் ராயப்பர் சொல்கிறார், ஆண்டவரே வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் ஊடுருவோம். எல்லாருடைய சிந்தனைகளுமையும் இறை வார்த்தை ஊடுருவி பாயும், சீர்தூக்கி பார்க்கும். அதனால இறை வார்த்தை எங்கே வேலை செய்கின்றதோ, வேலை செய்ய நாம் விடுகின்றோமோ, அங்கெல்லாம் நல்லது நடக்கும், நீதி செழிக்கும் என்பதையும் இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு இந்த இன்றைய பகுதியில் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் நமக்கு எல்லாம் நல்ல பாடம். கடவுளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாரும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இறை வார்த்தை பிரித்து பார்க்குது, பகுத்து பார்க்குது, எவ்ரிதிங் இஸ் ரிவீல்டு. ஸோ கடவுள் முன்னாடி எல்லாம் வெளிப்படையாக இருக்குது. இந்த ரெசிலிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, மல்யுத்தம் பண்ணுறாங்களே, மல்யுத்தம் பண்ணக்குள்ள ஒரு உடும்பு பொடி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து கழுத்தமையும் இடுப்பு பகுதியும் வளைச்சி பிடிப்பாங்களாம். அந்த பொடி பிடிச்சாங்க அப்படின்னாக்க அதுலேருந்து தப்பிக்க முடியாது, அப்புறம் அந்த கேம் முடியும், அல்லது ஆள் வந்து தோற்று போகடி வரணும் இல்லை. அந்த கணக்கு கொடுக்க வேண்டுன்றது அந்த மாதிரி ஒரு பொடி, உடும்பு பொடியான ஒரு பொடி பிடிச்சாருனாக்க அங்கே யாரும் நிற்க முடியாது. இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த கூறிய வாழினும் கூர்மையானது. இந்த வார்த்தையானது பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த இறை வார்த்தை நம்மை வழி நடத்துகின்றது. எது சரி எது தவறு என்கின்ற தெளிவை நமக்கு கொடுக்கின்றது. நாம் என்ன காரியத்தை செய்தாலும், என்ன செயலை செய்தாலும், அதனுடைய நன்மை தன்மையும் நன்மையில்லா தன்மையையும் இறை வார்த்தை தெளிவுபடுத்துகின்றது. நாம் என்ன செய்தாலும் இறை வார்த்தை உன்னிருந்து நம்மை வழி நடத்துகின்றது. அன்பர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 28 ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்கு பகுதிகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஞானம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையில் ஊன்றி நிற்பது, அவருடைய திருவுளத்தை தேர்ந்து கொள்வது, அதன்படி நாள்தோறும் நடப்பது. உண்மையான ஞானத்தை தேடுகிறவர்கள் ஆண்டவரால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். துன்பங்கள் நேரலாம், இருப்பினும் இறுதியில் ஆண்டவர் அவர்களோடு உடனிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய அழைப்பு எல்லா மனிதரையும் தேர்ந்து வருகின்றது. ஆண்டவர் எல்லாரும் ஞானத்தோடு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். செல்வத்தினால், மற்ற கவர்ச்சிகளால் ஆண்டவரை விட்டு ஒரு மனிதன் பிரியும் போது அவன் அழிவைத்தான் தேடிக்கொள்கிறான். நம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கொடை அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் உயர்ந்த பொக்கிஷமாக கருதி ஏற்றுக்கொள்ளும் போது, எல்லாரும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்னும் விதத்திலே நாம் வாழும்போது நம்முடைய வாழ்வு சிறக்கும். ஞானமுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவரிடமிருந்து நம்மை எதுவுமே பிரிக்க விடாமல் இருப்போம். முழு மனத்தோடு ஆண்டவரை பின்பற்ற உறுதி கொள்வோம். வாழ்வு தரும் இறை வார்த்தை நம்மை முழுமையாக இறைவனுக்கு கொடுக்க தூண்டுகின்ற இறை வார்த்தையாக அமையட்டும். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் இதயமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.